எனது டக்கால்டிக்கு மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிச்சா. இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நார்மலாக யோசிச்சு பொறுமையாக இந்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இதுவே கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நாலு நாளாக ஒரு வீடியோவுக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. அது எம்எம்ஜி அளவுக்கு நம்ம இப்போ இதுவும் கிடையாது, பக்காவாக நான் வீடியோ எடிட்டர் கிடையாது. ஆக்சுவலி தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். ஆக்சுவலி கண்டென்ட் ரெடி பண்ணுறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம். அண்டு கண்டிப்பாக எம்எம்ஜியை நான் அந்த விதத்தில் நான் பாராட்டி தான் ஆகணும். அண்ட் நாட் ஓன்லி எம்எம்ஜி, நாட் எவ்ரி ஒன் தோஸ் ஹூ ஆர் கண்டென்ட் கிரியேட்டர். ஆக்சுவலி என்னப்பா பிளாக் ஸ்கிரீன்லேயே இருது அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம எங்கேயாவது போவோம், மெம்பர்ஷிப்பில் என்னென்னலாம் இருக்குது, நமக்கு என்னெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுறேன். அது நம்ம வந்து ரொம்ப நேரம் இழுத்தடிக்க வேணாம். ஓகே வந்துருச்சு நினைக்கிறேன். யா, ஸோ ஹியர்ஸ் த லெவல் காய். ஸோ லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜி ஃபேமிலி. ஸோ டிஜி ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல். டிஜி ஃபேமிலி அண்ட் டிஜி கேங்கு, டிஜி பூஸ்டர், டிஜி மெகா பூஸ்டர், டிஜி அல்ட்ரா பூஸ்டர், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஓகே அஞ்சு லெவல்ஸ் இருக்குது. ஸோ அஞ்சு லெவல்ஸ்க்கும் ஒரு ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம போய் பார்த்துருவோம். ஓகே, டிஜி 59. டிஜி 59 அப்படின்றது டிஜி ஃபேமிலின்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ நாங்கள்லாம் ஃபேமிலி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. டிஜி ஃபேமிலி தான். ஸோ ஆல்ரெடி டிஜி ஃபேமிலி தான். ஆக்சுவலி டிஜியோட இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் இதை நான் அப்படியே மாற்றலாம்னு நினைக்கிறேன். டிஜி ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி மாற்றிறேன். ஓகே நல்ல வேலை, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஓகே, டிஜி ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. ஜாயிண்ட் ஃபேமிலின்னு வரும்போது எக்ஸ்பென்சிவாக நானும் கொஞ்சம் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பார்ட் அப்படின்னு இருக்கிறதுக்காக தான் அந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது டிஜி ஜாயிண்ட் ஃபேமிலியாக நீங்கள் மாறுறீங்க. ஸோ அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ டிஜி ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் அடுத்தது பார்த்தா டிஜி கேங்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து நான் அந்த கோட்டேஷன் சொல்லவே இல்லை, தோருக்கு பாருங்கள் பாட்டமில் ஃபேமிலி. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட். ஓகே யா, இது வந்து வெறும் வேர்டு இல்லை. நான் அமௌண்ட்டு கொடுத்தோம், நான் வந்து அதை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. ஆக்சுவலி அமௌண்ட் டசன்ட் மேட்டர் கேஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் லைவ் பார்க்குறீங்க, பட் ஸ்பான்சர்ஸ் கிடச்சா அப்படின்னா சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் இல்லை. ஸ்பான்சர் கிட்டது நான் வாங்கி நான் வந்து என்னோடய ஃபேமிலிக்கு நிறையா செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வில் டூ தேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோட்டுக்கு போய்டுவோம். ஸோ டிஜி கேங். டிஜி கேங் அப்படின்றது கேங்குனாலே அது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோட்டே அப்படி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கோழி சத்தம்லாம் கேட்குறதில்ல, கண்டுக்காதீங்க. கேங் ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத் சைட். ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத் சைட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாட் ஸ்டாண்ட் ஃபார் டிஜி சைடுன்றது. ஸோ கேங் அப்படின்றது வந்து நம்ம டிஜி கேங்குன்றது, அது நானே தப்பினாலும் எனக்கு ஆப்போசிட்ல நின்று நீங்கள் பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ட்ரூத் எங்கேயோ அந்த சைடில் நில்லுங்கப்பா அப்படின்றது தான். டிஜி கேங்காக ட்ரூத் சைடு நிற்பாங்கப்பா அப்படின்ற ஒரு பேர் இருக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கேங்குன்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதலாம் வந்து நிற்பானுங்க கேங்குன்னு போது. அங்கே சண்டையே இல்லைனாக்குள்ள சண்டையை உருவாக்கி விடுறதுக்குன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் சப்போர்ட் இருக்குது அங்கே நமக்கு. ஸோ ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் தேட். கண்டிப்பாக அதை வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் டிஜிக்காக ஸ்டாண்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது மெம்பர்ஷிப்பு, பட் ஆனால் இது எல்லாமே டிஜி ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அடங்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூடியூப் வந்து இந்த அமௌண்ட்லாம் கொடுத்து இப்படிலாம் பண்ணால் தான் மெம்பர்ஷிப் கிடைக்கும்ட்டானுங்க, அதனால தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் வி கோ. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதை சொல்லிடுறேன், கேங் ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத் சைட். நல்லா நினைச்சிங்க, ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத் சைட், அதுதான் நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புனேன் இந்த டிஜி கேங் அப்படின்றது. ஓகே, அடுத்தது டிஜி பூஸ்டர். என்னடா ட்ராகன் பூஸ்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. அதுலேருந்து தான் சிலர் சுட்டிட்டேன்னு வச்சிங்களேன். ஆனால் இதில் டிஜி பூஸ்டர் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக தான் அது பூஸ்டிங்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டை நான் அப்படி தான் கொடுத்துருப்பேன். When I feel down, you guys will boost me அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ you guys will boost me. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ஷோராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு ஒரு சூப்பர் சாட்லாம் பண்ணக்கூடிய ஆட்டில், அதுவும் மஞ்சுநாத் ப்ரோ நான் வந்து மறக்கவே மாட்டேன். பர்த்டே அன்னைக்கு 2000 ருபீஸ் அடித்து தள்ளியிருந்தார் சூப்பர் சாட்டில். ஸோ அந்த மாதிரி திடீர்னு ஏதாவது நடக்கும் இல்லையா, ஒரு சம்திங் வா இதுக்காவது பண்ணணும்டா அப்படின்னு தோணும். ஸோ அந்த விதத்தில் தான் இது நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி டிஜி பூஸ்டோட மெகா பூஸ்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் இதுவுமே அதுவுமே ஒன்று சேம் தான். ஸோ கோட்டும் மாறாதுன்னு நினைக்கிறேன். வென் ஐ ஃபீல் டவுன் யூ கேஸ் பூஸ்ட் மீ அப்படின்றதுக்காக டிஜி பூஸ்டர்னு போட்டிருக்கேன். ஸோ டிஜி மெகா பூஸ்டர் அப்படின்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வென் ஐ ஃபீல் டவுன் யூ கேஸ் வில் பூஸ்ட் மீ, அதே தான். பட் எக்ஸ்ட்ரா தான் புஷ் மீ அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதுதான் வேறு இல்லை, நீ போடா அப்படின்னு சொல்லி தோலில் தட்டி கொடுத்து அனுப்பிடுற மாதிரி. ஸோ அந்த மீனிங்கில் தான் நான் போட்டிருக்கேன். பட் இப்போவும் சொல்கிறேன், எல்லாருமே நீங்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் காசு கொடுத்து நான் மெம்பர்ஷிப் வாங்கினா தான் அப்படியா அப்படின்னு கேட்காதீங்க. யூ கைஸ் ஆல்ரெடி
அந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலி வேறு வழி இல்லையா, எதுவுமே யோசிக்க தெரியலையா, அதனால தான் அதை போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜி அல்ட்ரா பூஸ்டர். அல்ட்ரா பூஸ்டர் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாட்டு மீட்டப் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. மேபி இந்த மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் அமௌண்ட் வருது அப்படின்னா நம்ம மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட், ஒரு நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லியே நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு டிஜி வந்து சோலோ இல்லை எல்லாருமே சேர்த்து வச்சு கூட ஒரு மீட்டப் பண்ணலாம். ஸோ இந்த மெம்பர்ஷிப் வாங்கினவங்கிட்ட மட்டும் அந்த மீட்டப் இல்லை. ஸோ மொத்தமாக டிஜி ஃபேமிலியே கூப்பிட்டு ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணி மந்த் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி டேரெக்டாக வைக்கலாம். இல்லை ஒரு டோர்னமெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி, லேண்ட் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி லேண்டில் வந்து எல்லோரும் மீட்டப் பண்ணி அங்கே எல்லோரும் ஒரு பெரிய ஒரு கேதரிங் கொடுக்கலாம். ஸோ அந்த பிளானிங்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. அண்டு கண்டிப்பாக இது த்ரீ மந்த்ஸு ஒன்ஸு மீட்டப்ன்றது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அந்த பிளானிங்கில் தான் நான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2000 ரூபீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்மள இருப்பாங்களா இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் என் பர்த்டே அன்னைக்கு என்னென்ன பண்ணாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது இன்டெரக்டாகவும் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தாங்க. உண்மையிலே ஐ ஆம் ரியலி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் ஓகே, ஸோ இது வந்து இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்டெப் ஒன்றுன்றது இது தான். இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ஆச்சு. இந்த பேர்லாம் சூஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன கோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி கோட்ஸுன்றது நானாக தான் யோசிச்சு வச்சேன். ஆக்சுவலி கோட்ஸுன்றது நான் எல்லா சேனல்லையும் போய் பார்த்தேன். இந்த மாதிரி கோட்ஸ் எதுவுமே கொடுக்கல அவங்க. அவங்க வெறும் இந்த நீங்கள் இது பண்ணிங்கன்னா பிஃபோராக வந்து நீங்கள் என்னோடய ஃபோட்டோஸு என்னோடய வீடியோஸு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. ஓகே கண்டினியூ கொடுத்துட்டேன். ஆஹா, இது எவ்வளோ நேரத்தில் இது பண்ணான்னு தெரியல. அந்த நேம் மாத்திரம் பார்த்தீங்களா, அதனால் திரும்பவும் இது பண்ணுவாங்க போல. இன்டர்வியூ திரும்ப கொடுத்துட்டானுங்களா? சரி ஓகே, கொடுங்க பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டெப் டூ, ஸ்டெப் டூன்றது பேட்ஜு. ஸோ பேட்ஜ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பேட்ஜை பொறுத்த வரைக்கும் என்னோடய பழைய லோகோ டிஜி லோகோ, என்னோடய புது லோகோ யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டால் டிஜி அப்படின்றது தெரியலை. புது லோகோவில் டகால்ட்டின்றது தான் இருக்குது. ஸோ அது என் ஃபோட்டோவை விட டிஜின்ற நேம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ இந்த லோகோ க்ரியேட் பண்ணி கொடுத்த வசந்த்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம டிஜி வசந்த், அண்ட் டெஃபினட்டாக நான் மறக்க மாட்டேன். ஒரு நல்ல காய். ஆக்சுவலி என்னோடய ப்ரொஃபைல் இன்னுமே பார்த்தீங்கன்னாட்டு பிஎஃப்எஃப்ல அவன் தான் இருப்பான். ஸோ அதை ஐ நெவர் எவர் ஃபர்கெட் இம். ஸோ அந்த லோகோ பிளாக் நைட்டு. ஸோ பிளாக் நைட் ஸ்க்ரீனில் தான், பிளாக் நைட் காலத்துலேருந்தே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாதீங்க. பிளாக் நைட் இஸ் அ பிகினிங். அண்ட் லோகோ ஆல்சோ, இந்த லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லோகோ. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தவனுமே என் மெம்பருக்கு இந்த லோகோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ கிவன் திட். அதுக்கப்புறம் உள்ளலாம் கலர் கோடிங்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஓகே 6 இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கு மாறுமான்னு கேட்டால் இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாகவே பிளாக் இருக்கும். அந்த ஒன் மந்த்துக்கு அப்புறமேட்டா க்ரீனில் இருக்கும். அண்ட் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ. அண்ட் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது என்னது, என்ன கலர், இது ஆரஞ்சு கலர் மாதிரி இது. ஓகே ப்ரௌன் கலராக, ஓகே ப்ரௌன் கலரு. 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாட்டு வைலட் கலரு. 24 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரெட் கலரில் மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் எதனா கொடுத்தாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். எமோஜிஸ் நான் என்ன எதுவுமே வந்து ரெடி பண்ணி போடலை. ஸோ எமோஜி ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு 4 எமோஜி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே 5th எமோஜிக்கு இன்னொரு 2 மெம்பர் சேர்ந்தாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு மெம்பர் கூட சேரலை, சரி 2 மெம்பர் சேர்ந்தாங்க அப்படின்னா 5th எமோஜி தரேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எமோஜி நான் அப்டேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நேம் ரெக்கார்டெலாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே நேம் ரெக்கார்ட்லாம் போட்டிருக்காங்க. அந்த நேம் ரெக்கார்ட்லாம் வந்து பார்த்துட்டு நான் அதை அப்டேட் பண்ணுறேங்க கைஸ். ஓகே எமோஜி தேர்ட் ஸ்டெப்பு. இப்போ போயிட்டு போதுனா இந்த வீடியோ தான், இந்த வீடியோ ரெடி ஆச்சுன்னா அந்த வீடியோ போட்டு விட்டுலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4th ஸ்டெப்பு கம்யூனிட்டி போஸ்ட். ஆல்ரெடி நான் அதை போஸ்ட் பண்ணிட்டேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில். அண்ட் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப் ஆனால் மட்டும்தான் பார்க்க முடியும். அது நம்ம தலையெழுத்து வேறு ஒன்றும் இல்லை, யூடியூப்கார் அந்த மாதிரி பார்ஷாலிட்டி பண்ணிட்டான். ஸோ வடவை அண்ட் ஒன்றும் இல்லை, வெல்கம் தான் போட்டிருப்பேன். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக ஸ்பெஷல் போஸ்ட் ஏதாவது போடலாம். மேபி என்னோடய ஃபோட்டோஸு என்னுடைய ஃபேஸ்புக் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய கம்யூனிட்டி மாதிரி வாட் எவர். அண்ட் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா யூ வில் சி பர்க்ஸு, அந்த பட்டன்ஸ்லாம் மாறும். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். சி பர்க்ஸ்னு வரும், ஜாயின்ட் பட்டன் சொல்லி நமக்கு வந்துருச்சு. ஸோ மறக்காமல் ஜாயின் பட்டனை பண்ணி உங்களுடைய மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க டோன்ட் வரி கைஸ், நோ வரிஸ். அண்டு நீங்கள் வந்து தினமும் லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த இன்கம் ஃபார் மீ. அண்ட் அதனால் வந்து இது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணுறதும் சரி ஆகிறதும் சரி அது உங்களுடைய விருப்பம். அண்ட் அதை நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதே ஆக்சுவலி ஐ லவ் தட். அந்த சப்போர்ட்டே பெரிய விஷயம். ஏன்னா எப்போவோ டிஜி பல நேரங்களில் குவிட் பண்ணுற நிலைமையில் நான் இருந்திருக்கேன். அந்த நேரத்தில் நிறைய சப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கு, அதை மறக்கவே முடியாது. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு சேனலாக இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் 2 சேனலை நான் இப்போவுமே நான் மறக்க முடியாது. அண்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்எம்ஜி மர்மாஸ் கேமிங் அண்ட் கில்லிட்டு, இந்த 2 சேனலை நான் மறக்க மாட்டேன்.
அந்த அளவுக்கு தே ஹெல்ப் மீ. அண்ட் ஒரு விதத்தில் நான் இன்னும் சேனலில் நானும் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனும் அவங்க வந்து இருக்காங்க பேஸ்மெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக அதை நான் மறக்க மாட்டேன். அண்ட் தேங்க்ஸ் டு தோஸ் டூ சேனல்ஸ். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாமல் நான் லைக் பண்ணிடுங்க வீடியோவுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் கைஸ். எப்போ சொல்ல மாதிரி தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். SSLC மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், ஓகே, பை பை பை, லவ் யூ ஆல். சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன், சண்டை போட்டுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும்.